பருப்பு கூட்டு செய்ய போகிறோம். வாழைப்பூ பருப்பு கூட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தேவை வந்து வாழைப்பூ. அப்புறம் அதுக்கு தேவையானது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ரெண்டு பெரிய வெங்காயம், தக்காளி ஒன்று, நாலு வத்தல், கருவேப்பில, கொத்தமல்லி தழை. அதுக்கப்புறம் இது வந்து பருப்பு கூட்டுன்றனால 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கிறணும். 50 கிராம் துவரம்பருப்பு, பெருங்காயம் ஒரு சிட்டிகை, மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, சீரகம் எல்லாமே 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் இதுக்கு தேவையானது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இந்த வாழைப்பூ பருப்பு கூட்டு. குழந்தைங்கள்லேருந்து வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது வாழைப்பூ. இதை எப்படி எடுக்கிறதுன்றது பார்ப்போம். இந்த மாதிரி பூவாக முழுசாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, இதில் இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுக்கணும். எதில் முதல் பிச்சு எடுத்துக்கிறோம், எடுத்துட்டு இதுக்குள்ளே இந்த மாதிரி பூ இருக்கும், இந்த பூவை வந்து நம்ம எடுத்துடுறோம். இந்த மாதிரி மொத்தமாகவும் வரும், சில சமயம் வந்து தனித்தனியாக அந்த மாதிரி உதிரு உதிராலும் வரும். நம்ம வந்து பார்த்து மெதுவாக எடுத்தோம்னா தந்தாக வரும். அதாவது பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா அழகாக வந்துடும். இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்னது உதிரா. இப்போ அந்த மேலே இருக்கும் பாருங்கள், அந்த மேலே தலை மாதிரி இருக்கும்ல, அதை வந்து இப்படி ஒட்டி இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்க நரம்பு இதில் அதை எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, மெதுவாக அந்த மேலே வந்து தலையை வந்து இந்த மாதிரி தேய்க்கிறோம். இப்படி தேய்ச்சோம்னா வந்து அந்த இது வந்து நல்லா திறந்து வரும். நம்ம வந்து அப்போ உள்ளே இருக்கிறத ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள் நரம்பு மாதிரி இருக்குது பாருங்கள், அதையும் அந்த இதில் வந்து சின்ன இதழ் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடுறோம். இது ரெண்டுமே நம்மளுக்கு தேவையில்லை, அது வந்து வேகாது, அதனால் அது ரெண்டையுமே நம்ம எடுத்துடுறோம். இந்த நரம்பு முக்கியமாக எடுத்துடணும், அந்த இதழ். இதே மாதிரி ஒவ்வொரு பூவுலையும் நம்ம எடுக்கிறோம். இப்படி வராததுக்கு லைட்டாக அப்படியே தள்ளி விட்டோம்னா வந்துடும். ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அது நம்ம தலையில் தேய்க்கிறது வந்து நல்லா ஓப்பன் ஆகும். எல்லாமே மூடி இருக்கிறது வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக எடுத்துருக்குது, எல்லாம் எடுத்துருக்கு பாருங்கள். ஒரு பூ விடாமல் இந்த மாதிரி எடுக்கணும். நீங்கள் அந்த நரம்போடு போட்டிங்கன்னா அது வேகவும் வேகாது, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இது வந்து ரொம்ப வயிற்று புண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. முக்கியமாக லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்ப நல்லது. வாழைப்பூ வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க கிடைக்கிறவங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வேஸ்ட்டில் போட்டுக்கலாம், நரம்பு அந்த இதழ் எல்லாமே. இது வந்து ஒவ்வொன்றா இதே கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருக்கும், லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். அப்போ இதே மாதிரி ஒவ்வொன்றா பொறுமையாக எடுக்கணும். தண்டை வந்து இந்த மாதிரி வந்து பொடி பொடியாக நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். அப்போ அதை எடுத்தோம் பாருங்கள், அந்த மாதிரி எடுத்துட்டு பூ பூவாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கணும். நரம்பெல்லாம் எடுத்துடணும் கண்டிப்பாக, அது உடம்புக்கும் நல்லது இல்லை, அது வந்து சாப்பிடவும் கூடாது, போட்டால் வேகவும் வேகாது. இதுதான் போடணும் வாழைப்பூனா, இந்த மாதிரி தான் போடணும். இந்தளவு எடுத்துட்டு இதை வந்து மோரில் இந்த தண்ணி ஒரு தண்ணி ஊற்றி, ஒரு சம் தண்ணி ரெண்டு சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் மோரை கலந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கலந்துட்டு நறுக்கணுன்னு இதில் போட்டுருவோம். வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்காய் இதெல்லாம் வந்து நறுக்க நறுக்க வந்து கருப்பாகும், அதனால் நறுக்கின உடனே வந்து தண்ணிக்குள்ளே போட்டுடணும். இதே மாதிரி செஞ்சுக்கணும். இப்படி கொத்தாக உங்களுக்கு பூ எடுக்க வந்துச்சுன்னா இப்படியே வச்சு நறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து ஒவ்வொரு பூவாக வந்து நம்ம மொத்தமாக கையில் பூ எடுத்து வச்சுக்கிட்டு நறுக்கிக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் வந்து பெரிய பெரிய பூ இருக்கும், போக போக சின்னதாயிரும், இந்த சைஸ் கூட ஆயிரும். இப்படி இருக்கும்போது இதுலெல்லாம் நரம்பு எடுக்க முடியாது. இது சும்மா ரெண்டாவோ இல்லை அப்படியே கூட இதை விட சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிறணும். போக போக வந்து நரம்பு எடுக்க முடியலை, எடுக்க முடிகிற அளவுக்கு நரம்பு எடுத்துடணும், இல்லை எடுக்கவே முடியலை அப்படின்னும்போது அதை போட்டுடலாம். இந்த இதெல்லாம் வந்து நரம்பே இருக்காது, இதெல்லாம் வந்து அப்படியே அப்படியே போட்டுற முடியலாம். போட்டு இந்த மாதிரி தண்ணியில் கண்டிப்பாக போட்டுருங்க. தண்ணியில் போட்டுட்டு புளிஞ்சு நம்ம இந்த தண்ணியை புளிஞ்சு புளிஞ்சு நம்ம எடுத்து போடணும். அப்புறம் வந்து இந்த மாதிரி பருப்பு வந்து வெந்துருச்சு, பருப்பை வந்து இந்த மாதிரி வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். துவரம்பருப்பை மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்துருப்போம். அப்புறம் வெங்காயம், தக்காளி, வத்தல் இதெல்லாம் வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாழைப்பூ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம்.
இந்த மாதிரி வாழைப்பூவை வந்து இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நம்ம தண்ணி எடுத்து வச்சுருந்த பாருங்கள், மோர் கலந்து அந்த தண்ணியை வடித்து குக்கரில் பருப்பு வேக வச்சு குக்கர்லேயே நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு மறுபடியும் இந்த பருப்பை ஊற்றுறோம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருந்தேன். அதே பருப்பு வேக வச்ச அதே குக்கரில் இதெல்லாம் போட்டுக்கிறோம். அதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு உப்பு, அப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கிற போகிறோம். தக்காளி மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றி இதை வந்து ஒரு ரெண்டு சவுண்டு வச்சு நம்ம எடுக்க தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். இதை ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து அடுப்பில் வந்து ஒரு ரெண்டு சவுண்ட் வச்சு ரெண்டு விசில் வந்தோடனே நம்ம இறக்கிட்டோம்னா நம்மளோட அந்த இதில் அந்த வாழைப்பூ எல்லாமே வெந்துடும். அதுக்கப்புறம் தாளிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து வாழைப்பூ கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஊற்றின தண்ணி வந்து இப்படி இந்த அளவுக்கு வத்திருக்குது. இன்னும் உங்களுக்கு நிறைய நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டிங்கன்னா இதை வந்து குக்கரை திறந்து வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணியெலாம் வத்திரும். இப்போ வந்து இதை வந்து நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து சீரகம் எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். பெருங்காயம் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கடுகு உளுந்துலாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வத்தல், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா இதை வந்து நல்லா வதக்கிக்கிறோம். தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஏற்கனவே கூட்டில் உப்பு சேர்த்துட்டோம், பார்த்து சேர்த்துக்கிறோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கூட்டை வந்து இதில் ஊற்றிடும். இதில் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே ஃபுல்லாக அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டிங்கன்னா அதை கொஞ்சம் நல்லா அப்படியே கலந்து நம்மளுக்கு கூட்டு எப்படி எந்த கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்துடும். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு வாழைப்பூ கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா நம்ம கூட்டு ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு கூட்டு, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு சைடிஷாக தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும்.